சவுதி அரேபியாவில் வாழக்கூடிய தமிழர்களுக்கான இன்றைய செய்திகள் பதினெட்டு முதல் எழுபது வயதிற்கு உட்பட்ட உள்நாட்டு யாத்ரீகர்கள் உம்ரா செய்ய அனுமதிக்கப்படுவதாக ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் அறிவித்தது இது கொரோனா வைரஸின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பரவலை தடுப்பதற்கான தடுப்பு நெறிமுறைகளின் ஒரு பகுதியாக சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தல் அடிப்படையில் அமைச்சகத்தின் முடிவாகும் ஈட்மர்னா விண்ணப்பத்தின் பயனாளிகள் தற்போதைய அனுமதி காலாவதியான பிறகு உம்ராவை மீண்டும் செய்யலாம் என்று கூறப்பட்டுள்ளது முந்தைய அனுமதியை ரத்து செய்தால் விரைவில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் புதிய அனுமதி வழங்கப்படலாம் தற்போதைய விதிமுறைப்படி ஒவ்வொரு பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை உம்ரா செய்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது உம்ரா சேவையை படிப்படையாக மீண்டும் தொடங்குவதற்கான மூன்றாம் கட்டத்தை செயல்படுத்தி வருவதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது வெளிநாட்டு யாத்ரிகர்கள் மற்றும் உள்நாட்டு யாத்ரிகர்கள் இருவரும் உம்ரா சேவையை செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள் அத்துடன் இந்த கட்டத்தின் தொடக்கத்திலிருந்து நபி மசூதி மற்றும் ராவ்தா ஷெரீஃபை பார்வையிடவும் அனுமதிக்கப்படுகிறார்கள் இருபதாயிரம் உம்ரா யாத்ரீகர்கள் உம்ரா செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள் அறுபதாயிரம் வழிபாட்டாளர்களுக்கு கிராண்ட் மசூதியில் பிரார்த்தனை செய்ய அனுமதிக்கப்படுவதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது இல்லாதவர்கள் அல்லது குருவில் இருப்பவர்களுக்கு உதவி செய்தால் பதினைந்து ஆண்டுகள் சிறை மற்றும் பத்து லட்சம் ரியால் அபராதம் விதிக்கப்படும் சவுதி அரேபியாவில் சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்களுக்கு உதவி செய்வது கடும் தண்டனைக்குரிய குற்றமாகும் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இகாமா இல்லாதவர்கள் அல்லது வேலை செய்யும் இடத்திலிருந்து ஓடி போதல் அதாவது குரூப்பில் இருப்பவர்களுக்கு தங்கும் இடம் போன்ற உதவிகளை செய்தால் பதினைந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அவர்களை வாகனத்தில் அழைத்து சென்றால் வாகனம் பறிமுதல் செய்யப்படும் என்றும் மேலும் கூறுகையில் பத்து லட்சம் ரியால் வரை அபராதமும் விதிக்கப்படலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது சவுதியில் தொழிலாளர்களுக்கு தகுதி தேர்வு மூன்று வாய்ப்புகள் வழங்கப்படும் இதில் தேர்ச்சி பெறாதவர்கள் பணி அனுமதி வழங்கப்படாது ஒவ்வொரு நபருக்கும் வேலை திறனுக்கான தேர்வில் மூன்று வாய்ப்புகளை வழங்கும் என்று சவுதி கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது மூன்று முறை தோல்வியுற்றவர்களுக்கு பணி அனுமதி வழங்கப்படாது புதிதாக பணியமர்த்தப்பட்ட தொழிலாளர்கள் அந்தந்த நாடுகளில் சோதனை செய்யப்படுவார்கள் சவுதி அரேபியாவில் தற்போதுள்ள தொழிலாளர்களுக்கான வேலை திறன் சோதனை ஜூலை மாதம் தொடங்குகிறது ஆனால் பிளம்பிங் மற்றும் மின்துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு முதல் கட்டம் ஏற்கனவே தொடங்கிவிட்டது அவர்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இயங்கும் பதினான்கு மையங்களில் தானாக முன்வந்து தேர்வு எழுதலாம் ஜூலை முதல் பெரிய நிறுவனங்களில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு தகுதி தேர்வுகளும் கட்டாயமாக இருக்கும் பரீட்சை ஆகஸ்ட் முதல் பெரிய நிறுவனங்களின் ஊழியர்களுக்கும் செப்டம்பர் முதல் நடுத்தர நிறுவனங்களின் ஊழியர்களுக்கும் நடைபெறும் சிறு நிறுவனத்தில் உள்ள தொழிலாளர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப இரண்டு பிரிவுகளாக நடத்தப்படும் வெல்டிங் வாகனங்கள் மற்றும் என்ஜின்கள் பழுது பார்ப்பவர் டெலிகம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் கார்பென்ட்ரி ட்ரில்லிங் ஆயில் எக்ஸ்பிளோரேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏர் கண்டிஷனிங் கூலிங் ஆகிய வேலைகளுக்கு இந்த தேர்வு கட்டாயமாக நடைபெறும் கோட்பாடு மற்றும் நடைமுறை தேர்வுகளுக்கு தொழிலாளர்களை தயார்படுத்துவது முதலாளியின் பொறுப்பாகும் ஒவ்வொருவருக்கும் மூன்று வாய்ப்புகள் கிடைக்கும் இதற்கிடையில் தேர்வில் தோல்வியுற்றவர்களின் பணி அனுமதி புதுப்பிக்கப்படாது என்று தொழிலாளர் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதன் மூலம் அத்தகையவர்கள் தங்கள் இக்காமாவை புதுப்பிக்க முடியாமல் நாட்டை விட்டு வெளியேற வேண்டியிருக்கும் தொழிலாளர்களின் வேலைவாய்ப்பு சிறப்பை உறுதி செய்வதும் தொழிலாளர் சந்தையின் தரத்தை மேம்படுத்துவதும் இந்த திட்டத்தின் நோக்கமாகும் சவுதி இணையான இந்திய ரூபாயின் மதிப்பு தஹ்வீல் அல் ராஜி பத்தொன்பது புள்ளி ஒன்னு ஒன்னு என்சிபி பே பதினெட்டு புள்ளி ஒன்பது ஒன்னு ஏஎன்பி டெலிமானி பத்தொன்பது புள்ளி ஒன்னு பூஜ்ஜியம் பே என்ஜாஸ் வெஸ்டர்ன் யூனியன் ஆக இருந்தது சவுதி ரியாலுக்கு இணையான இலங்கை ரூபாயின் மதிப்பு எஸ்டி சிபே ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஏழு ஒன்பதாக இருந்தது இத்துடன் செய்திகள் முடிவடைகிறது சவுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சவுதி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்